வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ்ல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னது, அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்ன, அண்ட் தென் அதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த கிளாஸ் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்டுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். அதுல நம்ம இம்பார்ட்டண்டா வந்து ஒரு டூ டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது எதோட இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்டுடைய இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ. ஸோ இந்த கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னா என்னன்னா, ஸோ இதை நம்ம கேஷ் கேஷ்னா உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மணி ஓகேவா, தட் இஸ் கேஷ் இன் ஹேண்ட், ரெடி கேஷாக நம்ம கையில் இருக்கக்கூடியதும் வந்து நம்ம கேஷ்ன்னு தான் சொல்லுவோம். அண்ட் தென் டிமாண்ட் டெபாசிட்ஸ் வித் பேங்க். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, டிமாண்ட் டெபாசிட்ஸ் வித் பேங்க் அப்படின்றத எதை மீன் பண்ணுறாங்கன்னா, பேங்க் பேலன்ஸையும் இங்கே என்ன தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம், கேஷ்ன்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ஏன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டே வந்து என்னன்னா டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா, நம்மளுக்கு எப்பெல்லாம் வந்து கேஷ் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அப்போ நம்ம பேங்க்ல போயிட்டு நான் வித்ட்ரா பண்ணிக்க போறேன்னு சொல்லி நான் ரெக்வெஸ்ட் பண்ணா, தட் இஸ் நான் டிமாண்ட் பண்ணேன்னா, அப்போ அவங்க வந்து எனக்கு அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க எனக்கு கேஷா வந்து கொடுத்துதான் ஆகணும். ஸோ நான் எப்பெல்லாம் பேங்கை டிமாண்ட் பண்றேனோ அப்பெல்லாம் என்னால் அதை என்ன பண்ண முடியும், நான் கேஷா வித்ட்ரா பண்ணிக்க முடியும் நான் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து. ஸோ சேம் வே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அக்கௌண்ட்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுவும் அதே மாதிரி தான், அவங்க எப்போ டிமாண்ட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அதை கேஷாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டிமாண்ட் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம பேங்க்ல மெயின்டைன் பண்ணுறோமோ அதையும் நம்ம என்னென்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா கேஷாக தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஈக்குவலண்ட். ஸோ இந்த டேர்ம் தான் நம்மளுக்கு வந்து புதுசாக இருக்கக்கூடிய டேர்ம். ஸோ கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு என்னதுன்னா, அது கேஷாக இப்போதைக்கு இல்லை, பட் ஆனால் வந்து அதை நான் கேஷுக்கு சரிசமமாக நான் வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் ஹைலி லிக்விட். ஸோ லிக்விடிட்டி அப்படின்னாலே என்னது, எந்த ஒரு அசட்டையோ என்னால் எவ்வளோ சீக்கிரமாக வந்து என்னால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுது, அதை பேஸ் பண்ணி தான் நான் என்னென்னு சொல்லுவேன், அது லிக்விடா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்வேன். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹைலி லிக்விட், அதாவது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக என்னால் அதை கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும், அதில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேனோ. ஸோ ஹைலி லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் இல்லையா, அது ரொம்பவே லிக்விடாக இருக்கும். ஸோ அதை நான் என்னவா எடுத்துப்பேன்னா கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பேன். ஸோ இதுக்குமே வந்து ஒரு க்ரைட்டீரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மெச்சூரிட்டி பீரியட் வந்து லெஸ் தேன் 3 மந்த்ஸாக இருந்துச்சுன்னா, 3 மந்த் ஆர் லெஸ் தேன் 3 மந்த்தாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம், கேஷ் ஈக்குவலண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸையும் வந்து நம்ம என்னவா எடுத்துப்போம்னா கேஷ் ஈக்குவலண்ட்டாக எடுத்துப்போம். ஸோ மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் அப்படின்னும் போது நம்மளுடைய எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸாக இருக்கலாம், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸஸில் போக போக வந்து படித்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டிஸையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் இன்னொரு கண்டிஷனும் இருக்குது, நம்ம இப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செக்யூரிட்டிஸில் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கம்மியாக இருக்கணும். ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது என்னென்னா, அந்த ப்ரைஸுடைய ஃப்ளக்சுவேஷன், இப்போ நான் வாங்கின விலைக்கும் நான் மறுபடியும் சேல் பண்ணி அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணும் போதும் ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாகிடுச்சுன்னா அது எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா, இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸாக வந்து அது இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம கேஷ் ஈக்குவலண்ட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ எந்த செக்யூரிட்டியில் ரிஸ்க் ஃபேக்டர் கம்மியாக இருக்கோ, அண்ட் தென் அதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 3 மந்த் ஆர் லெஸ் தேன் 3 மந்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கேஷ் ஈக்குவலண்ட்டாக எடுத்துக்குவோம். அண்ட் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. ஸோ கேஷ் ஃப்ளோவை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்றது என்னன்னா, நம்மளோட ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம சேல் பண்ணுறோம்னு வைங்க. ஸோ சேல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கேஷாக கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த கேஷை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட டெட்டாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறமா அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்மக்கிட்ட செட்டில் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி செட்டில் பண்ணக்கூடிய அமௌண்ட்டையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதுவே கேஷ் அவுட் ஃப்ளோ அப்படின்றது என்னது, நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான அசட் ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா
அது அசட்டா பிசினஸ்க்குள்ள வரும். பட் நம்ம கேஷ் என்ன பண்ணுவோம், பேமெண்ட் பண்ணுவோம், தட் இஸ் அவுட்ஃப்ளோ. சேம் வே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் இல்லையா, கிரெடிட் பர்ச்சேஸ், அவங்களுக்கும் நம்ம அமௌண்ட் என்ன பண்ணணும், செட்டில் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும். அப்படி நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த ரெண்டு டேர்ம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் வந்து எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணுவோம்னா, த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸாக வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். தட் இஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தென் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அந்த பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக நம்மளுக்கு என்னென்ன கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ இருக்கோ அதை தான் நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு டெக்ஸ்டைல் கார்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக்கை வந்து அவங்க ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. தட் இஸ் அந்த ஃபேப்ரிக் தான் அவங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும், ரா மெட்டீரியலாக இருக்கும். அதுக்கப்புறமா அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை என்னவா வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஒரு ட்ரெஸ்ஸாக மெட்டீரியலாக வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து என்னவா இருக்கும், அவங்களுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்து இருக்கும். ஸோ அப்போ அவங்களோட மேஜரான ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே என்னது, அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அந்த என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் வந்து நடக்குதோ அது எல்லாமே வந்து அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அப்போ அந்த எல்லாத்துக்கும் என்ன மாதிரியான கேஷ் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, அண்ட் தென் என்ன டைப் ஆஃப் கேஷ் வந்து அவங்களுக்கு இன்ஃப்ளோ வருது அவுட்ஃப்ளோ வருது அப்படின்றது தான் நம்ம எதில் கேட்டகரைஸ் பண்ணுவோம்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு கீழே கேட்டகரைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்கேஸ் வந்து இதே பேங்கிங் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டோம் இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ் வந்து என்னவா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணுறது இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்க, எய்தர் லோன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு என்ன பே பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அண்ட் தென் லோன் ப்ரொவைட் பண்ணதுக்கு அவங்க என்ன ரிசீவ் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது இன்ட்ரெஸ்ட் தான் வந்து என்னது, அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி என்னவா இருக்கும்னா மாறுபடும். ஸோ அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அந்த அவங்களோட பிஸ்னஸ் என்னவோ அது ரிலேட்டடாக என்னென்ன வந்து இன்கம் வருது, என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இண்டிகேட்ஸ் சால்வென்சி ஆஃப் அ பிஸ்னஸ். ஸோ என்னது நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த பிஸ்னஸுடைய மெயின் ஆக்டிவிட்டீஸ்க்கான கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ தான் வந்து நம்ம இதில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்க போகிறோம். அப்போனா வந்து என்னது, அந்த பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு சால்வெண்ட்டாக இருக்குது, அதாவது அதோட கேஷ் ரெக்குயர்மெண்ட்டை வந்து எப்படிலாம் அதால் மீட் அவுட் பண்ண முடியுது அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் என்ன டைப் ஆஃப் இன்ஃப்ளோ இருக்கும், நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் இல்லையா. சேல்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட்டுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டெட்டர்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம என்னவா எடுத்துப்போம்னா இன்ஃப்ளோவாக எடுத்துப்போம். அதே மாதிரி அவுட்ஃப்ளோவாக இங்கே என்னென்ன இருக்கும், நம்மளோட பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம்ல, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம்ல, அவங்களுக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து இங்கே என்னவா இருக்கும்னா கேஷ் அவுட்ஃப்ளோவாக இருக்கும் இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில். அண்ட் தென் வந்து நம்ம வேறு யார் இருப்பா, லேபர்ஸ் இருப்பாங்க இல்லையா, தட் இஸ் எம்ப்ளாயீஸ். அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பே பண்ணுவோம், சேலரிஸ் பே பண்ணுவோம். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கேஷ் அவுட்ஃப்ளோ சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில பேசிக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம மீட் அவுட் பண்ணும்போது அதையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இதுக்கான பேசிக் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தென் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.